நான் வெளியில போயிட்டு வரேன், சாப்பிட்டு தூங்கு சரியா? என்ன ஏன் அப்படி வளர்க்குறீங்க? எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல. எல்லாம் ஒரு காரணமா தான். தேடிதான் போயிருக்க. போயிட்டு வா. எப்படி போறது? எப்படி போறது? எப்படி போறது? சொல்லாத காதல் வர அது நுபாலமா? என்னது இது? மேப்பு? இதை வச்சு என்னடா தம்பி பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுல டோர் ஆப்பிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். நான் இந்த இடத்துக்கு போகணும். ஏய், அதுக்கு எதுக்கு மேப்? அதுக்கு தான் என்கிட்ட இருக்க ஒரு ஆப். உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேனா? அதெல்லாம் இல்லவா, நம்ம சேர்ந்தே போலாம். என்னடா இது, சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இதுக்கு மேப் பார்த்தே போயிருக்கலாம். ஆப் பார்த்து போனா போக வேண்டியதுதான். ஆமா, உன் பேர் என்ன? விதேஷி. என்ன விதேஷியா? ஒண்ணுமே புரியல. இரு நான் கூகுள்ல பாக்குறேன். என்ன உன் பேரை போட்டோன்னு ஏலியன் வருது? எனக்கு தெரியுமே, இருக்கேன். எனக்கு மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் ஆசை, ஆனா எங்க தாத்தா என்ன அதை பண்ணவே விடல. அதனாலதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு உன்ன தேடி வந்தேன். உனக்கு மனுஷங்களை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும். அங்க பாரு. நீ ரியலாவே ஏலியன் தான். ஏய், என்ன இந்த மனுஷங்களாம் இப்படி இருக்காங்க? இவங்க கூட நீ எப்படி ஹாப்பியா இருக்க? மனுஷங்க மங்கியா இருந்த வரை ஒழுங்கா தான் இருந்தாங்க. எப்ப அவங்க அறிவு வளர ஆரம்பிச்சுச்சோ அப்பிலிருந்தே எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் அதுல பாசிட்டிவ் இன்பட்டுமே எடுத்துக்குவேன், நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிடுவேன். நானும் ஹாப்பியா இருப்பேன், மத்தவங்களையும் ஹாப்பியா வச்சுக்குவேன். சிம்பிள். பேசுனதெல்லாம் போதும், ஒரு மேஜிக் பண்ணி காட்டு. மேஜிக் தானே? நாங்க ரெண்டு பேருமே ஏலியன் தான். ரெண்டு பேரும் ஏலியனா? என்னாச்சு? எப்படி இருக்கேன்னு பாக்கணுமா?